ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் சசி தரூர் எழுதின த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சசி தரூர் 9th March 1956 பிறந்த ஃபேமஸ் இந்தியன் பொலிட்டீஷியன், ரைட்டர். அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ், அப்புறம் த வாஷிங்டன் போஸ்ட், டைம், நியூஸ் வீக், இந்த மாதிரியான பப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. ரெகுலராக இவர் வந்து த இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் த ஹிந்து, அப்புறம் த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதுகிறவர் தான். சரிவாக இந்த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிற இந்த சட்டையரிக்கல் நாவலுடைய சம்மரியை பற்றி பார்த்துருவோம். இதை வந்து 1989 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய ஸ்டோரி வந்து இந்தியன் எபிக்கான மகாபாரதாலேருந்து எடுத்திருக்காரு. சட்டையரிக்கல் ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மகாபாரதா அப்படிங்கிற இந்தியன் எபிக்கை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டோட ரிலேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 3 decades போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம், இது கூட ரிலேட் பண்ணி தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதில் உள்ள கேரக்டர்ஸ், அப்புறம் அந்த மித்தாலஜி இருக்கு இல்லையா மகாபாரதா அப்படிங்கிற இந்தியன் எபிக், அதில் உள்ள கேரக்டர்ஸாக மாறி, அதே மாதிரி அந்த மித்திக்கல் ஸ்டோரியை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி கூட ரிலேட் பண்ணி ஒரு புது விதமான ஸ்டோரி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து 1970s வரைக்கும் நடந்த மாதிரி இருக்குங்க. இந்த நாவல் படித்தோம் அப்படின்னா, இந்த மகாபாரதா அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய எபிக் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. த ஹஸ்தினாபூர் அப்படிங்கிறதுடைய கிங்டம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவாஸும் கௌரவாஸும் போராடுறத மகாபாரதா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிங் சாந்தனுவோடைய வாரிசுகள் தான். இந்த பாண்டவாஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 5 brothers இருப்பாங்க. அவங்க வந்து யுதிஷ்டிரா, அப்புறம் பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா இவங்களெல்லாம். ஏன்னா இவங்க வந்து பாண்டுவுடைய பிள்ளைங்க. அதே மாதிரி கௌரவாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கௌரவா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம். வந்து இவங்க வந்து குரு அப்படிங்கிறவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்த குருங்கிறவர் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய கிங். ஸோ இந்த கௌரவா அப்படிங்கிற டேர்ம் வந்து கிங் திருத்ராஷ்டிரா, அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபான காந்தாரி, இவங்களுடைய 100 sons வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ ஹஸ்தினாபூரில் இருக்கிற அந்த கிங்டமில் உள்ள அந்த த்ரோனை கேப்சர் பண்ணுறது பாண்டவாஸா கௌரவாஸா அப்படிங்கிற அந்த ஃபைட்டு, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மகாபாரதா அப்படிங்கிற மிகப்பெரிய இந்தியன் எபிக் எழுதப்பட்டிருக்கும். ஸோ நம்ம சசி தரூர் சொல்கிற இந்த நாவலில் வந்து இந்தியன் டெமோக்ரஸியே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு 2 groupகள் நடுவில் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியாக அவர் சொல்ல நினைக்கிறாரு. அதில் சொல்ல நினைக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா, நம்ம காந்தி, அப்புறம் நேரு தான். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்னது அப்படின்னா, மொத்தம் 18 books இதில் இருக்குங்க. ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு நேம், அதாவது ஃபர்ஸ்ட் புக்குக்கு வந்து த ட்வைஸ் பான் டேல், அப்புறம் த டூயல் வித் த க்ரௌன், த ரைன்ஸ் கேம், அப்புறம் ராஜ் குவார்டட், அப்புறம் த பவர்ஸ் ஆஃப் சைலன்ஸ், ஃபர்பிடன் ஃப்ரூட், அப்புறம் 7th book வந்து த சன் ஆல்சோ ரைசஸ், அப்புறம் மிட் நைட்ஸ் பேரண்ட்ஸ், 9th book வந்து ஹிம் ஆர் த ஃபார் பவர் வில்லன், அப்புறம் டார்க்னஸ் அட் டான், அப்புறம் 11th book வந்து ரெனன்சியேஷன் ஆர் த பெட் ஆஃப் ஆரோஸ், அதே மாதிரி 12th வந்து த மேன் ஹூ குட் நாட் பி கிங், அப்புறம் பேசேஜஸ் த்ரூ இந்தியா, த ரிக்ட் வேதா, த ஆக்ட் ஆஃப் ஃப்ரீ சாய்ஸ், அப்புறம் 16th வந்து த பங்கல் புக் ஆர் த ரெயின் ஆஃப் எரர் அப்படின்னு வச்சுருக்காரு. அதேமாதிரி 17th வந்து த ட்ராப் ஆஃப் ஹனி எ பேரபிள் அப்படின்னும், 18th த பாத் டு சால்வேஷன் அப்படின்னும் டைட்டில் கொடுத்துருக்காரு. மகாபாரதாலையும் 18 books உண்டு. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த நாவலுக்குமே ஒரு 18 books கொடுத்துருப்பார். இன்னொரு ஆடட் எலமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த குருக்ஷேத்ரா பேட்டில் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு 18 days நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த நாவலுக்கு வந்து 8 books அவர் ஸ்பிளிட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கேரக்டருமே மகாபாரதாவில் உள்ள கேரக்டர்ஸ் கூட ரிலேட் பண்ணலாம். இது சட்டையரிக்கல் ஒர்க் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கேரக்டர், இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் கூட நம்ம ரிலேட் பண்ண முடியும். சரிவாக இதில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். வேத் வியாஸ் அப்படிங்கிறவர் தான் நரேட்டர். ஒரு 88 years old ஒரு பர்சன், பாலிட்டிக்ஸ்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிற ஒரு மொமெண்ட்டை. இவர் வந்து மகாபாரத கேரக்டரில் நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா வியாசர் கூட ரிலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய க்ளோஸ் அசோசியேட்டான ராஜாஜி, சி ராஜகோபாலாச்சாரின்னு சொல்கிறேன் இல்லையா, அவர் தான் இது இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல். கன்னிக்கான ஒரு கேரக்டர். இவங்க யாருன்னா ஹஸ்தினாபுரத்துடைய மினிஸ்டர்,
ஹிஸ்ட்ரியிலேயே இவர் ஹஸ்தினாபுரத்தோட மினிஸ்டர் கனிகான்னு ஒரு கேரக்டர் உண்டு. பட் இது ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி பாலிட்டிக்ஸில் யாரை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணா மேனன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வாரில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் கங்கா தத்தான்னு ஒரு கேரக்டர். இவரை வந்து கங்காஜி அல்லது மகாகுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி. ஸோ இவர் தான் மகாபாரதத்தில் பீஷ்மர். இப்போ ப்ரெசண்ட் இந்த ஹிஸ்டோ சட்டரிக்கல் ஒர்க்கு சொல்ல இல்லையா, இந்த பொலிட்டிக்ஸ் கேரக்டர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் திருத்ராஷ்டிரா வேதவியாசுடைய சன், இவர் வந்து ஒரு பிளைண்ட். அதில் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து திருத்ராஷ்டிரான்னு ஒரு பிளைண்ட் கிங் உண்டு இல்லையா, ஹஸ்தினாபுரத்தோட கிங். பட் பொலிட்டிக்கல் கேரக்டரில் ஜவஹர்லால் நேரு. இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து யாரை ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாண்டுன்னு ஒரு கேரக்டர், வேதவியாஸ் அண்ட் அம்பாலிகாவுடைய சன். இது ஹிஸ்ட்ரியில் வந்து சாரி நம்ம மகாபாரதத்தில் வந்து திருத்ராஷ்டிராவுடைய பிரதர் வந்து பாண்டு. அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலா யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விதுர் ஹஸ்தினாபுரி. இவரை வந்து விதுர் தர்மபுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மித்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து விதுரா அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. இதில் கோட்ஸேயுடைய ரோலும் உண்டுங்க. அவருடைய கேரக்டராக நம்ம சசி தரூர் யூஸ் பண்ணுறது அம்பான்னு ஒரு கேரக்டர். காங்கிரஸ் பார்ட்டியை தான் கௌரவா பார்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த நாவலில் மென்ஷன் பண்ணியிருப்பார். இதில் வந்து ரெண்டு பார்ட்டி சொல்லியிருப்பார், கௌரவா பார்ட்டி அப்புறம் வந்து பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கௌரவா பார்ட்டி வந்து மகாபாரதத்தில் கௌரவாஸை ரெஃபர் பண்ணும். அதை வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டி. அதுமாதிரி இந்த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பாண்டவாஸை ரெஃபர் பண்ணுற. பொலிட்டிக்கல் சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அலூஷன்ஸ் நம்ம இந்த நாவல் ரீட் பண்ணோம் அப்படின்னா தெரிய வரும். மகாபாரதா அப்படிங்கிற இந்தியன் எபிக் உள்ள கேரக்டர்ஸ், அதில் உள்ள சினாரியோ, மகாபாரதில் உள்ள கேரக்டர்ஸை வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸில் உள்ள பொலிட்டீஷியன்ஸ் அப்புறம் இன்சிடென்ட் கூட ரிலேட் பண்ணி தான் நம்ம சசி தரூர் இந்த நாவலை எழுதியிருப்பார். ஸோ இந்த புக்கு எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா எல்லா எபிக்ஸ் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நரேட்டர் வேத் வியாஸ் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து சத்யவதி அண்ட் பரஸ்வருக்கு பையனாக பிறந்தேன் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஸோ அவருடைய பர்சனல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. ஸோ எப்படி ஒரு எபிக் ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த நாவலும் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியோட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் புக் டூவில் வந்து நம்ம வியாஸ் வந்து சார் ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் பற்றி சொல்கிறாரு, அவர் வந்து ஹஸ்தினாபூரில் இருக்கிறாரு. ஸோ நம்ம ரிச்சர்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹஸ்தினாபூரில் வந்து அந்த ரேடிக்கலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நினச்சி ரொம்பவே புலம்புறாரு. அதாவது அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா கங்கா தத்தா. நான் கங்காஜி காந்தி சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரால் தான் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்லே சில விஷயங்கள் மாறுது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கங்கா தத்தா வந்து யாரெல்லாம் வளர்க்குறாரு அப்படின்னா திருத்ராஷ்டிரா, பாண்டு, அப்புறம் விதுர் தர்மபுத்ரா அப்படிங்கிறவங்கள வளர்க்குறாரு. மோத்திஹரி அப்படிங்கிற பிளேஸில் தன்னுடைய பீப்புள் சஃபர் ஆகிறத தடுக்கிறாரு கங்கா தத்தா. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, தன்னுடைய பீப்புள் சஃபர் ஆகிறாங்கன்னு நினச்சி ப்ரொட்டஸ்ட் பண்ண அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இவருடைய தலைமையில் தான் நடந்தது இல்லையா, அதனால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையுது அவங்களுக்கு. ஸோ புக் த்ரீ வந்து சார் ரிச்சர்ட் வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு, மோத்திஹரிங்கிற பிளேஸில் என்னென்ன நடக்குது, கங்கா தத்தாவுடைய ப்ரொட்டஸ்ட்னால் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே வந்து அந்த ஹஸ்தினாபூரில் வந்து அந்த ரூலிங் வந்து பிரிட்டிஷர்ஸ் இப்போ எடுத்து நடத்துறதுனால தான் கங்கா தத்தா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த சமயத்தில் திருத்ராஷ்டிரா வந்து காந்தாரியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே ஃபுல்லாக தன்னை வந்து அவங்களுக்கு டிவோட் பண்ண, அந்த மகாபாரத்தில் வர கதை மாதிரி தான் தன்னுடைய ஐஸை வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா திருத்ராஷ்டிரன் வந்து ஒரு பிளைண்ட் இல்லையா, ஸோ அவரால் பார்க்க முடியாது, தானும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் என்ன சொன்ன நினச்சது, சசி தரூர் திருத்ராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பேரலிசம் யாரை கொண்டு வர்றாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அவரை தான் இவர் வந்து நம்ம பிளைண்ட் ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் நேரு இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த திருத்ராஷ்டிரா கேரக்டர். ஏன்னா இது வந்து ஒரு சட்டையரிக்கல் நாவல்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம பாண்டு இருக்கார் இல்லையா, யாரை சொன்ன, சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து இப்போ நம்ம காந்தி கூட சேர்ந்து சில ப்ரொட்டஸ்டில் ஈடுபடுறாரு. மீன் வயல் காந்தாரின்னு ஒரு பொண்ணு வந்து திருத்ராஷ்டிராவுக்கு பிறக்குது, அவங்க யாருன்னா கமலா நேரு தான். அதுக்கப்புறம் புக் ஃபோரில் வந்து அந்த ஹஸ்தினாபூர் அந்த பிளேஸில் இருக்கிற பீப்புள் வந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சி மேலே போர் தொடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ரிவால்ட்டு புரட்சி, போர் கிடையாது புரட்சி தொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு வருது.
ஏன்னா அந்த ரிச்சர்ட் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சியை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவருடைய இந்த ஆக்ஷன்னால் ஒரு மிகப்பெரிய மேசக்கர் நடக்குது. ஸோ அதில் வந்து 400 பேர் இறந்துடுறாங்க, 1000 பேர்கிட்ட காயம்படுது. இந்த டைமில் தான் திருத்ராஷ்டிரா வந்து அந்த கௌரவாஸுடைய அந்த கௌரவா ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்களே அதை லீட் பண்ணுறாரு. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா பாண்டு. இதுக்கப்புறம் புக் ஃபைவ்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடக்குதுங்க கல்கத்தாவில். அப்போ வந்து சாரா மோரி அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு ஜூட் மில் மேனேஜர்கிட்ட போராடுறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பிரதர் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் அதை ஒர்க்கர்ஸுடைய கண்டிஷன் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம கங்காஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அங்கே தான் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மில் ஓனருடைய அசோசியேஷன் இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது புக் சிக்ஸில் வந்து திருத்ராஷ்டிராவும் பாண்டுவுக்கும் சில டிஸ்அக்ரிமெண்ட் வருது. ஏன்னா பாண்டுவுடைய ஆர்கனைசேஷனில் தான் அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா. ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெண்டு பேருடைய அப்ரோச்சுமே டிஃப்ரெண்ட். நம்ம பாண்டு சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருலையே, அவரெல்லாம் எல்லாமே அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. பட் நம்ம ஜவஹர்லால் நேரு காந்தியில் எப்படி அமைதி வழியில் போராடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கொள்கை இல்லையா, ரெண்டு பேரோட கொள்கை மாறுபடுது. அதே மாதிரி இந்த பாண்டு வந்து அவருடைய அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாகவும் திருத்ராஷ்டிரா அண்ட் கங்காஜியுடைய அப்ரோச் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக. அது இதை பார்த்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அங்கே வந்து கங்காஜி அட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அது வந்து எதை லீட் பண்ணுது அப்படின்னா கிரேட் மேங்கோ மார்ச் அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்காகனா மேங்கோஸ்க்கு வந்து டேக்ஸ் அதிகம் போட்டதுனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துகிறார். ஏன்னா கங்காஜி அண்ட் திருத்ராஷ்டிராவுக்கு வந்து அஹிம்சை வழியில் போராடணும், போராடி இண்டிபெண்டன்ஸ் வாங்கணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாண்டு அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா, அவருக்கு வந்து இது செட்டே ஆகலை, இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அந்த கௌரவா பார்ட்டியிலேருந்து அவர் விலகிடுறாரு. இந்த கிரேட் மேங்கோ மார்ச்சையுமே கங்காஜி வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா அங்கே வைலன்ஸ் வந்துருச்சு, அதாவது சாரஸ்ட்ரா அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து வைலன்ஸ் நடந்ததுனால வைலன்ஸ்லாம் எனக்கு செட் ஆகுதுப்பா, நான் வைலன்ஸ் தான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ இந்த கிரேட் மேங்கோ மார்ச் அப்படிங்கிறத நம்ம கால்ட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ அகெயின் புக் செவனில் நம்ம வேத் வியாஸ் நம்ம நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரிட்டிஷுடைய ரூல் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்தியன் பீப்புளை எப்படி டிவைட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம் குரூப் ஃபார்ம் ஆனது சொல்கிறாரு. இதை லீட் பண்ணது யார் அப்படின்னா காகா ஷா அப்படிங்கிறவர். ஸோ இந்த குரூப்பை வாலண்டியராக குந்தியுடைய சன்னான கர்ணா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்திர தேவா வந்து லாயராகவும் இந்த கௌரவா பார்ட்டியோட மெம்பராகவும் ஆயிடுறாங்க. இப்போ புக் 8 வந்து பிரியா துரியோதனியும் அப்புறம் 5 பாண்டவாஸையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பிரியா வந்து தன்னுடைய கசின்னான பீமை வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இதே சமயம் கௌரவா பார்ட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய பிரசிடெண்ட்டாக பாண்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மோட்டிவை பார்க்கும்போது திருத்ராஷ்டிராவுக்கு ஒரு பயம் வந்துடுது, கண்டிப்பாக பாண்டு வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து காந்திஜிட்ட சொல்லும்போது அவருமே அவனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. யார் கங்காஜி வந்து நம்ம பாண்டு வந்து சொல்லும்போது அவன் ஒத்துக்கலை. ஆனால் திருத்ராஷ்டிரா கிளியராக சொல்லிடுறான், இந்த மாதிரி பாண்டு ஜெயிச்சிட்டான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த எலெக்ஷனில் பாண்டு வந்து வின் பண்ணிடுறாரு. இது வந்து புக் 9. அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் வரும்பொழுது இவருக்குமே கங்காஜிக்குமே சில அக்ரிமெண்ட் சில மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் இல்லை, ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவரே ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஆன்வர்ட் ஆர்கனைசேஷன் ஓஓ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுவே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே தான் அவர் வந்து தன்னுடைய ஆர்மி தன்னுடைய படைகள் இருக்கலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நாசிஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுற விஷயத்துலலாம் அவர் தன்னைத்தானே இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா பாண்டு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் அவர் வந்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போதே இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் புக் 10 வந்து கர்ணா வந்து கௌரவ பார்ட்டியில் வந்து தன்னுடைய பவரை நிலைநாட்ட நினைக்கும் போது அவரோட அட்டம்ப்ட் எல்லாமே ஃபெயிலியராகவே போயிடுது. அந்த டைமில் தான் வேர்ல்டு வார் 2 வருது. இப்போ அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சார் ரிச்சர்ட்லாம் இருக்கா இல்லையா அவர், அப்புறம் அங்கே இருக்கிற வைஸ்ராய்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ வேர்ல்டு வார் 2 டைமில் ஜெர்மனிக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிச்சர்டும் அந்த வைஸ்ராயும் டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா. இது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கௌரவா பார்ட்டியிலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்களாம் மெம்பர்ஸாக இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸாக மாறிடுது.
இதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் குரூப் வந்து அந்த பவரை டாமினேட் பண்ண நினைக்குது. அப்புறம் அந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கௌரவ பார்ட்டி வந்து அகெயின் திரும்ப பவருக்கு வரும்போது அந்த முஸ்லீம் குரூப் வந்து அப்படியே காணாமல் போகிற மாதிரி போயிடுது. உடனே இந்த டைமில் வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து யாரெல்லாம் நாசியை சப்போர்ட் பண்ணாங்களோ, அதாவது நாசி பார்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சப்போர்ட் பண்ணவங்களாம் பனிஷ் பண்ண நினைக்கிறாங்க. மீன்வைல் திருதராஷ்டிராவோட ஒய்ஃபான காந்தாரி வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் புக் 11 வந்து லார்ட் ட்ரூ பேட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரிட்டிஷர், அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. August 15, 1947 திருதராஷ்டிரா அப்புறம் இந்த கௌரவாஸ் அவங்க வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு அக்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா, திருதராஷ்டிராவுக்கும் லேடி ட்ரூ பேட் அந்த லார்ட் ட்ரூ பேடுடைய ஒய்ஃப்க்கும் ஒரு அஃபேர் இருக்குது. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி. அப்புறம் கங்காஜி வந்து அசாசினேட் பண்ணப்படுறாரு. அப்புறம் 12th புக்கில் திருதராஷ்டிரா தான் இந்தியாவுடைய ப்ரைம் மினிஸ்டராக ஆறாரு. அந்த லேடி ட்ரூ பேட் கூட உள்ள அஃபேர் வந்து கண்டினியூ ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாட்டர் வருது, சரிதானே, அது வந்து ஒரு அடாப்டட் சைல்டு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட நேம் வந்து திரௌபதி மோக்ராசி. இதே சமயத்தில் கர்ணா இருக்கார் இல்லையா, அவர் தான் கார்னிஸ்தன் அப்படிங்கிறதுடைய கவர்னர் ஜென்ரலாக ஆறாரு. அதுக்கப்புறம் புக் 13 வந்து பாண்டவாஸ் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக மாறிடுறாங்க. ஏன்னா திருதராஷ்டிராவை பொறுத்தளவு பாண்டவாஸ் இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டாங்க இல்லையா. அப்புறம் அந்த பிரியா துரியோதனி வந்து எப்படியாவது பாண்டவாஸ் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க வந்து வரானாவாச்சா அப்படிங்கிற பிளேஸில் போய் தன்னை ஹைட் பண்ணிக்கிறாங்க. இந்த புக்கோடைய எண்டில் வந்து கர்ணா வந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் புக் 14 வந்து அகெயின் பிரியா துரியோதனி வந்து பாண்டவாசை எப்படியா கொண்டுடணும் அப்படி, அவங்கள வந்து அவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க எல்லாத்தையும் அழிச்சு ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு இருக்காங்க. அதனால இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் திருதராஷ்டிராவை இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் புக் 15 வந்து நியூ ப்ரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் புக் 17 ஒரு டெபியூட்டி மினிஸ்டர் எலெக்ட் பண்ணப்படுறாரு. பட் பிரியா துரியோதனி வந்து அவங்கக்கிட்டலாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அது ஒரு மொமெண்ட் நடக்குது. அப்புறம் பேங்க்ஸ் எல்லாமே நேஷனலைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வேத் பயாஸ்க்கும் ஏகலைவா. ஏகலைவாயானா பிரியா துரியோதனியோட கேண்டிடேட்டை, இதில் வந்து ஏகலைவா வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பிரியா துரியோதனி வந்து அந்த கௌரவ பார்ட்டியை ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. இப்போ அகெயின் இவங்க வந்து கார்னிஸ்தான் எதிர்த்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரூலராக ஆயிடுறாங்க. இந்த பிரியா துரியோதனி தான் இந்திரா காந்தி, சரிதானா. பொலிட்டிக்கல் சினாரியோலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த கேரக்டரை இந்திரா காந்தியை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் புக் 17 வந்து பிரியா துரியோதனி வந்து அவங்க ரூலிங்கில் நிறைய விஷயங்கள் பொருந்தலை, தப்பான விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்கள கன்விக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே நிறைய டிக்டட்டோரியல் பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய ஆப்போனன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போடுறது இந்திரா காந்தி பாலிட்டிக்ஸில் அவங்களுடைய ரூலிங் அந்த மாதிரி இருந்தது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சஷி தரூர் வந்து த கிரேட் இந்திய நாவல் அப்படிங்கிற இந்த நாவல் புக்ஸில் வந்து 17 பிரியா துரியோதனியுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்குடைய ஃபைனல் புக்ஸ், அதாவது இந்த புக்ஸில் இருக்கிற 18th புக், அந்த ஃபைனல் புக்கில் கௌரவ பார்ட்டியை த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பார்ட்டி வந்து டிஃபீட் பண்ணிடுது அந்த எலெக்ஷனில். ஸோ இந்த மொமெண்ட் பிரியா துரியோதனி ப்ரைம் மினிஸ்டராக இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த பவரை வந்து அகெயின் அவங்க கேதர் பண்ணிடுறாங்க. ஸோ அகெயின் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவல் கம்ப்ளீட்டாக இருக்கும். நம்ம மகாபாரதம் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய இந்தியன் எபிக், அதிலே நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த நாவல்லையுமே நிறைய ஸ்டோரிஸ் வந்து சஷி தரூர் பொலிட்டிக்கல் சினாரியோ கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பார். பட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது வந்து ஓவரால் ஒரு நாவலுடைய சம்மரி தான். பட் இதில் 18 புக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு புக்ஸை நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போதும் இது வந்து ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமுடைய சட்டையர் தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு மினிட்ல நம்ம வந்து அதை ஞாபகப்படுத்தும். மேபி அந்த கேரக்டர் நேம் அப்படியே கொடுக்காம இருந்திருந்தாலும் நம்ம ரீட் பண்ணும் போதே இந்த கேரக்டர் பர்டிகுலர்லி இந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை தானே மீன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லா ரீடர்ஸ்க்குமே கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். எப்படி மகாபாரதமில் அந்த வார் வந்து 18 கண்டினியூ ஆச்சுங்கிறது ஒரு கான்செப்டோ, அதே கான்செப்டை பேஸாக வச்சு தான் இந்த சட்டரிக்கல் ஒர்க்கை வந்து நம்ம சஷி தரூர் 18 புக்ஸாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இதையுமே இதனுடைய டைட்டில் மாதிரி த கிரேட் இந்தியன் நாவல். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் உள்ள அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்புறம் கான்செப்ட்,
ஸோ அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு உண்டான பர்சனல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் இவர் சொல்லியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவல் த கிரேட் இண்டியன் நாவல். இதுதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.